சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மையின நலன் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் அதற்கான அந்தஸ்தை பல்வேறு துறைகளுக்கு விண்ணப்பம் செய்வதற்கு பதிலாக சிறுபான்மை நலத்துறைக்கு மட்டும் விண்ணப்பம் செய்யும் வகையில் புதிய இணையதளத்தை மஸ்தான் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள சிறுபான்மை மக்கள், கல்வியாளர்கள், பள்ளிகளை நடத்துபவர்கள், கல்லூரிகளை நடத்துபவர்கள் அனைவரும் நீண்ட நாட்களாக தன்னுடைய சிறுபான்மை அந்தஸ்தை பெறுகின்ற சான்றுகள் வழிமுறைகளை எளிதாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு இந்த இணையதளம் துவக்கப்பட்டுள்ளது. இனி பள்ளிகள் சிறுபான்மை மக்கள் பள்ளிகள் நடத்துவது, கல்லூரிகள் நடத்துவதை எளிதாக்கின்ற வகையில் அவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து அந்த சான்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இதனுடைய நோக்கம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.